போன்லெஸ் கறி மட்டும் நம்மளுக்கு 2 கிலோ வந்திருக்கு. இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா மசாலா வந்து நம்ம 2 டைம் போடணும். கறியில இருக்கிற தண்ணியே பாத்தீங்கன்னா நிறைய இறங்கி வருது. Hi guys, welcome to Well Food Tube. I am Sambat and சிவகண்ணன். கையில பாத்திருப்பீங்க ஆட்டு தொடை வச்சிருக்கோம். இதை வச்சுதான் இன்னைக்கு சூப்பரான ரெசிபி பண்ண போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டன் போன்லெஸ் சுக்கா தனிக்கறி எடுத்து சுக்கா பண்ண போறோம். முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வெள்ளாட்டு கறி. இந்த ஆடை உரிச்சாவே இதோட கறியை பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கிலோ தான் வரும். அந்த மாதிரி ஆடை தான் எடுத்திருக்கோம். அதுதான் இந்த ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். ஆட்டு சப்பையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆட்டு துடையில எலும்பு தனியா கறி தனியா நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். ஆட்டோட கறியை பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு முத்தலா இருக்கா இலசலா இருக்கா அப்படின்னு. பார்க்கும்போது அதோட கலர் தெரியுது பாருங்க, நல்லா இளம் ஆட்டு கறி இது. எலும்பு தனியா கறி தனியா பிரிச்சு எடுத்தாச்சு. கறியை மட்டும் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். பூண்டை இடிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு இடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு சீக்ரெட் கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, பூண்டை முதலே நாம் உரித்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு லைட்டாக கல்லில் போட்டு லைட்டாக தட்டினோம்னாவே பூண்டோட தோல் தனியாக இந்த மாதிரி உறிஞ்சி வந்துடும். ஈஸியாக பூண்டோட தோலை தூக்கி வீசிட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். தட்டி ஏற்றிடலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 150 ml கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆட்டோட போன்லெஸ் கறி மட்டும் நம்மளுக்கு 2 கிலோ வந்திருக்கு. 2 கிலோ கறிக்கு என்னென்ன மசாலான்னு பாருங்க. 5 பட்டை, 10 கிராம்பு, 200 கிராம் பூண்டு, 15 பச்சை மிளகாய். கிராம் தக்காளி நசுக்கி போட்டுடலாம். ரெண்டு கிலோ ஆட்டுக்கறி தனி கறியா பிரிச்சு எடுத்துருக்கோம். இதையும் போட்டுருவோம். கறியை நல்லா நம்ம சுண்ட வறுத்துக்கிட்டே இருக்கணும். கறிக்கு நம்ம சுத்தமாக தண்ணியே ஊற்றல, ஆனால் கறியில் இருக்கிற தண்ணியே பார்த்தீங்கன்னா நிறைய இறங்கி வருது. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நம்ம 2 டைம் போடணும். கறி வேகும்போது ஒரு டைம் போடணும், கறி வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் போடணும். கறி வேகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மசாலான்னு பாருங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன். கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மட்டன்ல இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போதான் நம்ம தண்ணி ஊற்ற போறோம். தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இந்த தண்ணி வந்து அப்படியே நம்மளுக்கு சுண்ட வத்த விட்டோம்னா மட்டனும் நம்மளுக்கு வெந்துடும். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம்.
பாருங்கள், சின்ன வெங்காயம்லாம் நம்மளுக்கு முழுசு முழுசாக தெரியுது. இது என்ன ஆகும் அப்படின்னா வேக வேக இது எல்லாமே கரைஞ்சிரும். அப்படியே நம்மளுக்கு லாஸ்ட்டாக மட்டன் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். மட்டன் வந்து நம்மளுக்கு 90% வந்துருச்சு. ஃபைனல் டச் மசாலா என்னன்னு சொன்னால அதுவும் பார்த்துருங்க. மிளகுத்தூள் அரை ஸ்பூனு, சீரகத்தூள் அரை ஸ்பூனு, இது ரெண்டுமே ஃபைனலாக சேர்க்கும்போது தான் இந்த ரெசிபிக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பாருங்க மட்டன் சுக்கா எந்த அளவுக்கு நம்மளுக்கு சுருண்டு வந்திருக்குன்னு சூப்பராக நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இந்த டைம் தான் நம்ம இறக்கி வைக்கணும். சம்பளக்கான இறக்கிடுங்க. தயிர் சாதத்து கூட தான் மட்டன் சுக்கா, இல்லை அப்படின்னா ரசம் சாப்பாடுக்கு அருமையாக இருக்கும். நம்ம இன்னைக்கு தயிர் சாதம் தான் எடுத்துருக்கோம். தயிர் சாதத்துக்கு சரியான காம்பினேஷனாக இருக்கு, சூப்பராக இருக்குது தயிர் சாதத்துக்கு. இந்த மசாலா வேற லெவல். தயிர் சாதத்துக்கு அவ்வளோ காம்பினேஷன். அதான் மட்டன் சுக்கால பெத்த பீஸே காணோம், ஆனால் மொத்த பீஸையும் அப்படியே அள்ளி அப்படியே உள்ள போடுவா. போன்லெஸ் மட்டன் அருமையா இருக்குது, பயப்படாம உள்ள தள்ளிட்டே இருக்கலாம், எலும்பே வராது. மட்டன் சுக்கா, போன்லெஸ் மட்டன் சுக்கா ரொம்பவே சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணும் எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வேல்புட்டி யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக் இருக்குது, மறக்காம போய் பாருங்கள். அவ்வளோதாங்க, தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.